ஹலோ மக்களே, இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறோம் தமிழ் நேஷன் அந்த கம்பெனி ஷோக்கே நிலையில பார்க்க போகிறோம்னா அப்படி நாம் நியூஸில் இருக்க ஒரு முக்கியமான நிலை தான் இந்த ஆல்டர்நேட். இந்த ஆல்டர்நேட்னா யாரையும் உன்னோட பிளான் என்னன்னு சொல்லிட்டு தான் இதில் இருந்து தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ போட சொல்லி நம்ம சப்ஸ்கிரைப் தான் தந்திருக்கிறாரு. நல்ல நேரத்தில் நல்ல கண்ணு தந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு ரைட் விடுங்க, இந்த ஆல்டர்நேட் பற்றி பார்ப்போம். இந்த டயர்ட் ஆஃப் தலைய ஆல்டர்நேட் யாருன்னு கேட்டிங்கன்னா இவனும் குரோமோஷிப் என்ன, அதாவது நம்ம கிளாக் ஒர்க் பேசி சேர்ந்தோம்னா இவனும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இவன் தான் இந்த டைம் வார்க்கு ஒரு மிகப்பெரிய லீடாக இருப்பான். அதாவது இவன் தான் டைம் வாரே ஆரம்பித்து வைப்பான் மெயின்டன் சீரிஸை பொறுத்த வரைக்கும். அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேடாச்சனோட பாகங்கள் அதையும் வந்து தான் தனித்தனியாக வந்து பிரித்து போட்டுருவார். அதாவது ஸ்பேஷலின் டைம் வந்துன்னா அங்கே வந்து ஒழிச்சு வச்சுடுவார். அதனால வந்து இவனால் டைம் ட்ராவல் பண்ண முடியாது. அதே ஒரு கிளாக் மாதிரி தான், பேட்டரி கழட்டி போட்டால் டைம் வேலை செய்யாதுல்ல. அதே மாதிரி இவனோட பாகங்கள் தனித்தனியாக பிரித்து போட்டால் டைம் ட்ராவல் பண்ண முடியாது, வேறு எந்த நிமிஷம் போக முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவனுக்கு ரெண்டு அடியாளங்கள் மட்டும் வச்சுப்பான். அது யாருன்னு கேட்டீங்கன்னா எஸ்கோஸ்கல்லும் நம்ம சப்டோராகவும் தான், அதாவது இந்த கொம்பெரி முக்கோணம் சொர்ணக்காக்காவும் தான் இந்த டகரடப்பா தலையனுக்கு அடியாளங்களும் வந்து வேலை செய்வாங்க. அதாவது இந்த டகரடப்பா தலையனுக்கு என்னென்ன பார்க்கணும் தேவையோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த சப்டோராவையோ நம்ம எஸ்கோஸ்கலை யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கறதும் வந்து எடுத்துகிட்டு இருப்பான். அந்த இதில் வந்து ஒரு பாகத்தை எடுத்துக்கும்போது நம்ம பெண்ணுக்கு வந்து தெரிய வந்துடும் நம்ம ஏதோ சப்டோராவும் நம்ம எஸ்கோஸ்கலும் சம்பவம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, திருட்டு சம்பவம். ஓகே ரைட் விடுங்க, நான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. அந்த சமயத்தில் வந்து பென் டொண்ட்டி தெரியும் பென் கூட தான் இருப்பார். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போய் பார்த்தா தான் தெரியும் இந்த மேல்ட்ரன் தகரடா பார்த்தாலே படுத்திருப்பான். அது மட்டும் இல்லாமல் தெரியல சைக்கோ பாஸ் வந்து இருப்பான். சைக்கோ பாஸ் உதவியால் தான் நம்ம மேல்ட்ரன் வந்து அவன் பாகம் எல்லாத்தையும் தான் சேர்த்துட்டு இருப்பான். அதாவது ஆஸ்மதியில் போய் கேட்டிருப்பான் எல்லா யூனிவர்சலுக்கும் ஆஸ்மதி எட்டியும் சேர்த்து வைங்க சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போனாடே ஒன்றா சேர்த்து வைக்க முடியாது கேட்டால் பேலன்ஸ்ட்டு வந்து அவங்க அடிச்சு வரட்டியிருப்பாங்க. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நம்ம சைக்கோ பாஸ் உதவியால் நம்ம மேல்ட்ரன் வந்து சரி பண்ணிட்டு இருப்பான். இந்த மாதிரி இவனோட சண்டை போடும்போது நம்ம பிரேம் பண்ணியும் பென் டொண்ட்டி தெரியும் மேட பெண்ணோட யூனிவர்ஸ் வந்து அனுப்பி வச்சிருவாங்க. அதாவது எல்லாருமே வந்து மேட் பண்ணி வச்சுக்கிட்டு போவாங்க. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேல்ட்ரன் முக்கியமான கீ வந்து இருக்கும். அதாவது கிளாக் ஓக்கிற மண்டல கீ மாதிரி ஒன்று இருக்கும் தெரியுமா, அந்த இடத்துல வந்து பேடாச்சும் ஒழிச்சு வச்சிருப்பாரு. அது நம்ம பெண் வந்து அவனுக்கு அது கிடைக்கிறதோட நம்ம எழுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நோண்டு வருவாரு. ஆனால் வந்து நான் கடைசியில் நம்ம மேல்ட்ரனோட கையில் வந்து கிடைச்சிடும். அது மட்டும் இல்லாமல் பிரைம் பெண்ணும் பென் டொண்ட்டி தெரியும் அந்த யூனிவர்ஸ் வந்து மாட்டிப்பாங்க சைக்கோ பாஸ் கூட. கட்டகாசில் வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் பெண்ணும் பென் டொண்ட்டி தெரியும் அந்த மேட் பேண்ட் டிஃபிட் பண்ணி வந்து எப்படி சப்பி வந்துருவாங்க. இருந்தாலும் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் பெண் வந்து தோத்துக்கிட்டே இருப்பார் இந்த மேல்ட்ரன்கிட்ட. அப்புறம் தான் ப்ரொஃபஸர் பேட சொல்லுவார், ஹே அப்புறம் பார்த்துக்கலாம் கையாக நேரம் விட்டோம் சரி நேரம் விட்டோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேட சொந்தான் போயிட்டே இருப்பார். இந்த மாதிரி வந்து மேல்ட்ரனாட்டி ஈயானோட வந்து கை கொத்துக்கிட்டு இந்த டைம் பிஸ்டோட எக் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுருவார். அதாவது தான் ரெண்டு எக் வந்து ஆட்டையை போட்டுருவார். இந்த டைம் பிஸ்ட்டுங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒன்று இந்த டைம் ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதாவது இந்த டைம் பிஸ்ட் எக் யூஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்து தான் டைம் பிஸ்ட் வந்து வரும். அந்த டைம் பிஸ்ட் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் டைம் ட்ராவல் வந்து எந்த நியூஸ்க்கு தான் எந்த டைம் கொண்டு வந்து போகலாம். அதெல்லாம் வந்து டைம் பிஸ்ட் வந்து ரொம்ப முக்கியமானது. அது வந்து ஈயானை யூஸ் பண்ணி இந்த மேல்ட்ரனாட் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டையை போட்டுருவோம். அந்த இடத்துல வந்து பென் தோத்து போயிடுவார். அதாவது டிஃபிட் பண்ண மாதிரி தான் இருக்கணும் தான் கடைசியாக தோத்து போயிருப்பார். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஸர் பேடாச் நேரம் வரப்போ பார்த்துலாம் சொல்லிட்டு தான் போயிடுவார். இந்த மாதிரி வந்து அந்த டகரடப்ப தலையும் இந்த எஸ்கோஸ்கல் அப்புறம் சப்டோரோட உதவியால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பக்கத்தையும் வந்து ஒன்று சேர்ந்துடும். அவன் வந்து முழுமையாக ஒரு கிளாக்காக வந்து மாறிடுவோம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா டைம் ட்ரெவல் பண்ணி பென் டென்டோஸ்னோட யூஸ் வந்து நான் போவான். அங்கே போய் பார்த்தா வந்து பார்த்தீங்கன்னா என்ன தாட்டை போட போகிறான்னு சொல்லிட்டு பார்த்தா அனேலாகியும் ஒரு ஸ்டாரியை வந்து நாட்டையை போடுவோம். அந்த ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்ஜிட்டம் தான் வச்சிருப்பாரு. அந்த ஆர்ஜிட்டுக்கு வந்து அதையும் வந்து நாட்டையை போட்டுக்கிட்டு இந்த அனேலாக்கு ரெண்டுக்கும் தான் சேர்த்துருவோம். அது ரெண்டுத்தையும் எதுக்காக சேர்த்துன்னு சொல்லி பார்த்தா இது ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனிவர்ஸே அழிச்சிட்டு அவனுக்கு ஏற்ற மாதிரி தான் புதுசாக வந்து உருவாக்கலாம்னு சொல்லிட்டு வந்து நான் பார்ப்பான். இது தெரிஞ்சுக்கிட்ட பென் டென்டோஸ்னா அங்கே இருக்கிறவங்க தான் டிஃபிட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. ஆனால் வந்து தோத்து தான் போவாங்க. அந்த நேரத்தில் வந்து ஸ்பேனர் இருக்கிறதுனால ஸ்பேனர்கிட்ட சொல்லி தம்பி எங்கள் உதவி வேணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பென் பிரேம் பெண் அதான் பார்த்தீங்கன்னா பிரேம் பெண் 11 வயசு பெண் பார்த்தீங்கன்னா பென் டென்டோஸ்னோட டைம் தான் கூப்பிட்டு வருவாங்க. அங்கே கூப்பிட்டு வந்து டிஃபிட் பண்ணலாம் பார்ப்பாங்க. ஆனால் அந்த இடத்துலையும் பென் பிரேம் தோத்து தான் போவார். அதான் பார்த்தீங்கன்னா டகராபாதாலையும் ஈயானி ஏமாத்திட்டு அவன்கிட்ட இருந்து டைம் பிஸ்டி வாங்கிட்டு வந்து அந்த இடத்துல இருந்து எஸ்கேப் ஆயிடுவான். ஈயானியும் வந்து தொடங்க மாட்டாங்க. ஈயான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் வந்து ஏமாத்திட்டே இருப்பான். ரேட் விடுங்க. அதுக்கப்புறம் தான் டைம் ட்ராவல் பண்ணி வந்து போயிடுவார். அப்போ தான் கடை கடைசியில் ப்ரொஃபஸர் பேடாஸ் வந்து பென் ஓகேல தான் எல்லாமே இருக்குது. ஏன்டா ஆரம்பத்திலே முடிச்சு சொல்லியிருந்தா அவன் ஈஸியாக முடிச்சிருக்கலாமேடா. இப்போ கட்ட கடைசியில் வந்து ஓகேல தான் எல்லாருக்கும் சொல்லிட்டு இடம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டைம் பிஸ்டி எக் வந்து அவரோட டைம் வெஹிக்கிள் வந்து வச்சுட்டு வந்து டைம் ட்ராவல் பண்ணி அவர் பின்னாடியே வந்து போவாங்க. அதான் டகரடா பத்தாலையும் பின்னாடியே வந்து பென்னூருக்கு வந்து போவாங்க. இந்த மாதிரி பென்னூருக்கு அந்த மல்டர்னா டகரடா பத்தாலையும் பின்னாடியே போயிட்டே இருக்கும்போது இடையில வந்து பார்த்தீங்கன்னா கோலார் பண்ணி விட்டு இந்த மல்டர்னாட்டுக்கு அந்த டைம் பிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கழிச்சு விட்டுருவாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா மல்டர்னாட்டுக்கு வந்து டைம் பிஸ்ட் வந்து கழிஞ்சி பிஞ்சு போயிடும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ டைம்ல போய் மாட்டிப்பாங்க. அந்த டைம் என்னன்னு கேட்டீங்கன்னா 1773 அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ளம்மர்ஸ் யாருமே வந்து இருக்க மாட்டாங்க. நம்ம பென்னூருக்கு வந்து இருப்பார் அந்த இடத்துல வந்து வாஷிங்டனும் இருப்பார். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பென் இந்த ஃப்ளம்மர்ஸோட ஐடியா வந்து அந்த வாஷிங்டனுக்கு வந்து திறமையும் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து இந்த யூனிவர்ஸ்க்கு அதாவது பென்டன் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் முத முதல் ஒரு ஏலியன் வந்து வரும். அதுதான் நம்ம வில்கேட்ஸ். வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உதவி கேட்டிருப்பார் இந்த டயர்ட் அப்போ தலையை தம்பி எனக்காச்சும் உதவி பண்ண போட ஏதாச்சும் தரேன்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வில்கேட்ஸ் வந்து உதவி பண்ணுவார். அப்போ தான் வந்து அந்த குரோமோஷிப்பின் பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ்க்கு இந்த டயர்ட் அப்போ தலையை தான் தந்திருப்பான். இந்த குரோமோஷிப்பின் பாம்பு இப்படி தான் வில்கேட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். இதை யூஸ் பண்ணி தான் பல பெண்ணோட வாழ்க்கை வந்து அழிச்சிருப்பார். அதுக்கப்புறம் கடைசி டிஃபிட் பண்ணியிருப்பீங்க அது ஒரு விஷயம். ஆனால் இப்படி தான் இந்த பாம்பு வந்து பார்த்தீங்கன்னா வில்கேட்ஸ்க்கு வந்து கிடைச்சிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பென் பாவி வில்கேட்ஸ் நீயாடா என் வாழ்க்கையிலே பார்த்தா நீ ரெண்டு மிகப்பெரிய வில்லன்ஸ் நீங்க தானே சொல்லும் போது எப்படி வில்கேட்ஸ் வந்து அந்த தோட்டம் தான் அடிச்சு வட்டி விட்றாங்க. ஆனால் வில்கேட்ஸ்க்கு அப்போ வந்து ஒரு ஐடியாவே கிடைக்கும். இந்த மாதிரி உருமாறக்கூடிய ஒரு கேட்ஜெட் நம்ம கடைச்சா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அப்போ தான் ஒரு ஐடியா வருது. அதாவது பார்த்தீங்கன்னா பெண்ணுக்கு அவரோட எனிமையை அவரே வந்துட்டுனா ஆரம்பிச்சு விடுறாரு. அதாவது அவருக்கான எனிமையை அவரே வந்து உருவாக்கி விடுறாரு. பேசாமல் வில்கேட்ஸ் போயிருப்பான்,
தேவையில்லாமல் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகி இப்படி பண்ணிட்டாரு. ஆனால் அப்படி பண்ணதுனால தான் நம்ம பெண்ணுக்கு வந்து ஆம்னிடிஸ் கிடச்சிருக்கோம். அதாவது எல்லாமே ஸ்டார்டிங் பாயிண்ட் பெண்ணு தான். இதை நீங்கள் இப்படி பார்த்தா தான் புரிஞ்சுக்கணும். ரேட் விடுங்க. ஒரு வழியாக வில்கேட் சோதி வேலை மேல்ட்ரெண்ட் அதாவது டகரப்பு தலைவன் பற்றினா அந்த வெஹிக்கிள் தான் சரி பண்ணிவிடுவோம். அதை யூஸ் பண்ணி வந்து வேற ஒரு டைம் நீங்கள் வந்து போவோம். சரி எங்கடா போகிறான்னு சொல்லிட்டு போய் பார்த்தா இந்த கால்டமேலியன் சொல்லிட்டு வந்து இருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த யூனிவர்ஸை வந்து உருவாக்குவாங்க. அதாவது யூனிவர்ஸை உருவாக்குறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம போயிடுவாங்க. அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்து பெண்ணும் ரூக்கம் தான் போயிடுவாங்க. அந்த இடத்துல போய் தான் அந்த கால்டமேலியன் சொல்லிட்டு வந்து பிசியில் இருக்கிறவங்க இருப்பாங்க. அவங்க தான் அந்த யூனிவர்ஸை வந்து உருவாக்குவாங்க. அதாவது யூனிவர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. அதை வந்து அழிக்கவும் செய்வாங்க. உருவாக்கிட்டு புதுசாக வந்து யூனிவர்ஸ் வந்து உருவாக்குவாங்க. இந்த இடத்துல வந்து அந்த பென்டன் யூனிவர்ஸ் உருவாக்குறதுக்கு வந்து அவங்க ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ தான் போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டகரடா பார்த்தாலே இந்த அணையலாக யூஸ் பண்ணி வந்துனா அந்த இடத்துல இவனுக்கு ஏற்ற மாதிரி யூனிவர்ஸ் வந்து உருவாக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்பான். அதாவது இந்த அணையலாக எப்படி வேலை செய்யணும்னா இங்கே ஒரு யூனிவர்ஸ் இருக்குன்னா இங்கே நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த யூனிவர்ஸ் அழிஞ்சு போயிடும். ஒருவேளை இங்கே யூனிவர்ஸ் எதுவுமே இல்லை இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்கள் பண்ணணும் கிடைக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல புது யூனிவர்ஸ் வந்து அணையலாக வந்து உருவாக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த டகரடா பார்த்தாலே அவனுக்கு ஏற்ற மாதிரி அணையலாக வந்து உருவாக்கி கொண்டு வந்திருப்பான். அந்த அணையலாக வந்து அதுக்குள்ளே வச்சோடனே வந்துன்னா ஆக்டிவேட் ஆகிடும். நம்ம பெண்ணு வந்து என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வந்து கத்தமாக வந்து பெண்ணுக்கு வந்து புரியாது. ஒரு ரைட்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா பெண்ணு அது பின்னாடி வந்து குதிச்சு எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பலவித ஏலியன்ஸ் ஃபார்ம்ஸ் வந்து யூஸ் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீட்பேக் யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த அணையலாக வந்து அழிச்சிடுவார். பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஆம்னிடிஸ்ம் வந்து மலை மேலே நம்பிக்கை வச்சிருப்பார். ஆம்னிடிஸ் மட்டும் வந்து சொதப்பி இருந்துச்சுன்னா இந்த பெண்ணு யூனிவர்ஸ் வந்து அழிஞ்சிருக்கும். நம்ம மேல்ட்ரேட் வந்து ஜெயிச்சிருப்பார். அப்புறம் என்ன மேல்ட்ரேட் வந்து பெண்ணு வந்து டிஃபீட் பண்ணிடுவார். டிஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து அவனும் தனித்தனி பாகமாக வந்து உடஞ்சி போடுவான். அப்போ தான் கட்ட கடைசியில் வந்து ப்ரொஃபஸர் பேலஸ் வந்து தம்பிடே இது எல்லாமே வந்து லூப்பு தான். இது எப்போதுமே வந்து அந்த மேல்ட்ரேட் வந்து அதாவது இந்த டயர்டப் தலையை வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் பெண்ணோட கையில் வந்து பார்த்தீங்கன்னா தோத்து தான் போவான். இந்த லூப்பை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அவனுக்கு மட்டும் தான் தெரியாது. பாவம் பையன் ஒவ்வொரு வாட்டையும் வந்து அடி வாங்கிட்டு திரும்ப வந்து போயிட்டு இருக்கான். சரி வாங்க தம்பிக்கெல்லாம் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிரைம் பெண்ணையும் நம்ம ரூக்கையும் வந்து கூட்டுக்கிட்டு திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேல்ட்ரேட்டோட பார்க்க எல்லாத்தையும் வெவ்வேறு இடத்துல பார்த்தீங்கன்னா ஒழிச்சு ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது நம்ம மேல்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லூப்பில் வந்து மாட்டிட்டு இருப்பாரு. பிரைம் பெண் கையால் வந்து பார்த்தீங்கன்னா தோத்த போகிறதான் அந்த லூப்பு. அதாவது நம்ம மேல்ட்ரேட் இல்லாட்டி நம்ம பிரைம் பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிடிஸ் வந்து கிடச்சிருக்காது. அதாவது எப்படின்னா அந்த வில்கேட்ஸை பார்த்ததுனால தான் நம்ம வில்கேட்ஸ் வந்து ஆம்னிடிஸ் மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்ததுனால தான் ஆம்னிடிஸ் தான் சேசிங் பண்ணிட்டு போயிட்டு அந்த சேசிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிடிஸ் எத்து பக்கம் வந்து விழுந்துருக்கும். அதுக்கப்புறம் தான் பிரைம் பெண்ணுக்கு வாட்ச் கிடச்சிருக்கும். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மேல்ட்ரேட் தான் நம்ம பெண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய உதவி பண்ணியிருப்பார் ஆம்னிடிஸ் கிடைக்கிற வகையில். அதாவது இந்த மேல்ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான வில்லன். அதாவது பென்டன் யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் முக்கியமான வில்லன். இவன் இல்லாட்டி ஒன்றுமே இல்லை அப்படி தான் சொல்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதாவது இவருக்கு முன்னாடி வில்கேட்ஸ் ஒன்றுமே இல்லை. அதாவது வில்கேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்னிடிஸ் மட்டும் தான் ஆடிய போகணும்னு சொல்லி நினைப்பார். ஆனால் இவன் இந்த யூனிவர்ஸே அவனுக்கு ஏற்ற மாதிரி வந்து மாற்றணும்னு சொல்லி நினைப்பான். பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு மோசமான ஆளுன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு கீழே தான் நம்ம மேன் பெண் வந்து தான் இருப்பார். மேன் பெண் தான் இவன் தான் வளர்த்துருப்பான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஒரு கதை சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் இவர் பண்ண சில பல டைம் ட்ராவல்னால தான் இந்த மெகா பெண் அந்த பிறந்த மெகா பெண் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா புது புது பென்ஸ் வந்து உருவாக்கியிருப்பாங்க. பென் பண்ணுற டைம் ட்ராவலாலையும் சரி இந்த மேல்ட்ரேட் பண்ணுற டைம் ட்ராவலாலையும் சரி புது புது மல்டிவர்ஸ் வந்து உருவாக்குற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. ஓகே அவ்வளோதான் மக்களே இந்த மல்டிநேட்டை பற்றி. இவனை பற்றி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் பேசுறதுக்கு எதுவும் இல்லை. என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஷார்ட்டாக வந்து இந்த மல்டிநேட்டை பற்றி சொல்லிட்டேன். ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவர் பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். இந்த மல்டிநேட்டை பற்றி எத்தனை பேர் தெரியும் எத்தனை பேர் தெரியாதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் காமிச்சிருக்கோம்னு. இந்த வீடியோ போட சொல்லி சொன்ன சப்ஸ்கிரைபருக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க. நீங்கள் மட்டும் சொல்லட்டி இந்த வீடியோ ஐடியா எனக்கு சுத்தமாக தான் கிடச்சிருக்குது. இந்த மாதிரி கரெக்டான நேரத்தில் நல்ல கண்டென்ட் கொடுக்குறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக சந்திக்கிறேன். சீப் பை தட்டா அப்புறம் இந்த வீடியோஸ்னாலும் வரும். அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகே பாய். அப்புறம் நம்ம யூடியூப் என்ன ஆச்சுன்னு தெரியலங்க. ஒரு நேரத்தில் நல்லா வியூஸ் போகிற மாதிரி கஞ்சிச்சு நேரம் காட்டுறான். ஒரு நேரத்தில் சுத்தமாக தான் காட்ட மாட்டான். என்ன பண்ணுறது. ஓகே பாய்.